ஹாய் ஃப்ரெண்ட், இப்போ நம்ம பார்க்குறது பிரதமரின் இலவச வீடு திட்டம் 2022. இந்த திட்டம் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 2015 ஆரம்பித்தாங்க. 2022 மார்ச்சோட முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து கொரோனானால 2 வருஷமாக நடக்காததுனால 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. இதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக மத்திய அரசு நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், 230,000 260,000 வரை பணம் நமக்கு தர்றாங்க. ஃபஸ்ட்டு என்ன இதுக்கு என்னெல்லாம் இதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 லட்சம் வருமானம் இருக்கிறவங்களுக்கு 30 சதுர மீட்டர் கார்பரேட் பகுதி இருக்கணுமா. அதில் வந்து அவங்க வந்து 267,000 நமக்கு தராங்க. 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வர வருமானம் இருக்கிறவங்களுக்கு 60 சதுர மீட்டர் கார்பரேட் பகுதி இருந்தால் அவர்களுக்கு 267,000 தர்றாங்க. 6 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வர வருமானம் உடையவர்கள் 160 சதுர மீட்டர் கார்பரேட் பகுதி இருந்தால் 235,000 பணம் தர்றாங்க. 12 லட்சத்துலேருந்து 18 லட்சம் வரை வருமானம் கொண்டவர்கள் 200 சதுர மீட்டர் கார்பரேட் பகுதி இருந்துச்சுன்னா 230,000 வரை பணம் தர்றாங்க. மேலே உள்ள வருமானம் கொண்டவர்கள் தான் இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்கள் மற்றும் ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி வைத்திருப்பவர்கள், பசுமை வீடு வாங்கியவர்கள் மற்றும் வீட்டின் உரிமையாளர்கள் இருந்தால் இந்த திட்டம் கிடைக்காது. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமான சான்றிதழ், ஆதார் அட்டை, அட்ரஸ் ப்ரூஃப், சேலரி ஸ்லிப், குடும்ப உறுப்பினர்கள் விவரங்கள், இடத்தின் விவரங்கள், லோன் சாங்ஷன் லெட்டர். உங்களோட ஊரில் உள்ள அலுவலகத்தில் லெட்டர் போஸ்ட் செய்வார்கள். நீங்கள் அவ்வப்போது சென்று பார்க்கவும். நீங்கள் இது ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து பண்ணலாம். இது வந்து இந்த திட்டம் நல்லா நடந்திருக்கு. நிறைய பேர் இதனால் பயனடைஞ்சிருக்காங்க. இது வீடு இடிஞ்சு போன வீட்டை கூட சரி செய்கிறதுக்கு கூட அவங்க லோன் வாங்கி இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. நிறைய பேர் இந்த திட்டத்தில் அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னா, 3 லட்சம் ரூபா அப்படின்னா மாதத்துக்கு 25,000 வருமானம் இருந்தால் தான் இன்கம் சர்டிஃபிகேட் 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்க முடியும். ஆனால் மாதம் 10,000 ரூபா 15,000 ரூபா வருமானம் உள்ளவங்களால் எப்படி வந்து 3 லட்சம் ரூபா இன்கம் சர்டிஃபிகேட் கொண்டு போய், அதுவும் இல்லாமல் எல்லா பேங்க்லேயும் வந்து ஒரு குவஷின் கேட்குறாங்க, நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டியிருந்தீங்கன்னா 3 வருஷ பில்லை கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 3 லட்சத்துக்கு மேலே 2.5 லட்சத்துக்கு மேலே இருந்தால் தான் நம்ம இன்கம் டேக்ஸ் சைடே போவோம் வருஷத்துக்கு. வெறும் 10,000 15,000 வருமானம் உள்ளவங்களால் எப்படி வந்து இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்க முடியும், அந்த ஸ்லிப்பை கொண்டு போனால் தான் இந்த பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால் நிறைய பேர்த்துனால பயனடைய முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட் பண்ணுடா.